ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அரவிந்த் பேசுறேன். வெல்கம் டு அவர் சேனல் லிட்டில் ஃபேக்ட்ஸ். நம்மளோட சேனல்ல எமோஜிஸ்க்கான மீனிங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டோம், அதுக்கடுத்து அதோட செகண்ட் பார்ட் போட்டோம். அதோட கண்டினியூஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது எமோஜிஸ்க்கான மீனிங்ஸுக்கான தேர்ட் வீடியோ இது. இதில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட் எமோஜிஸ் அதில் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிள், அப்புறம் இப்படி இப்படி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அதில் இருக்கும். அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கான மீனிங் வந்து சரியாக யாருக்குமே அவ்வளோ தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கான மீனிங்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எமோஜி என்னென்னா வேவிங் ஹேண்ட். இது எதுக்கு நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ அப்புறம் குட் பாய் சொல்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துவோம் மோஸ்ட்டாக. நம்ம எல்லாம் சேட் பண்ணும்போதே இப்போ ஒருத்தவங்களுக்கு பாய் சொல்லும்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாய் சொல்லுவோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எமோஜி என்னென்னா ரைசிங் பேக் ஹேண்ட். இது பொதுவாக எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது நான் ஒப்புக்கொள்கிறேன், இதுக்கு நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த எமோஜி நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போது கையை குறிக்கிறதுக்கு, அதாவது இப்போ என் கையில் அடிபட்டுருச்சோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு, ஆமாம் இது என் கை தான் அப்படின்னு நம்ம கையை மீன் பண்ணுறதுக்கும் இந்த எமோஜியை நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற எமோஜி என்னென்னா ரைசிங் ஹேண்ட். இது எதுக்கு நம்ம பொதுவாக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இப்போ உங்களுக்கு கோவற மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பேசும்போது ஸ்டாப் போதுன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் நம்பர் ஃபைவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் இந்த எமோஜியை பயன்படுத்தலாம். வேறு ஒரு எமோஜி என்னென்னா, யாராவது ஏதாவது க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கையை ரைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த எமோஜியை நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் சல்யூட் எமோஜி. இந்த எமோஜியோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீடோடி நல்ல செல்வ செழிப்போட வாழ்வீங்க அப்படின்னு ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறது தான் இதற்கான மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஹேண்ட் சைன் எமோஜி. இந்த எமோஜி பொதுவாக எதுக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நாம் இதை பயன்படுத்துவோம். ஆனால் டேட்டாஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஓகே. அதனால தான் நேம் கூட பார்த்தீங்கன்னா ஓகே ஹேண்ட் எமோஜி. இதோட மீனிங் என்னென்னா ஓகே அப்படிங்கிறதா அப்படின்னு ரெக்கார்டில், அதாவது டேட்டாஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம விருப்பம், அவங்கவுங்க இஷ்டப்படி நம்ம எப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நாம் இதை சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு இந்த எமோஜியை நாம் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்டரி ஹேண்ட். இந்த விக்டரி ஹேண்ட்னால என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியோட அடையாளம் தான். இந்த நம்ம ஒரு இதில் வெற்றி பெற்றுட்டோம்னா இந்த எமோஜியை நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ்டு ஃபிங்கர்ஸ். இந்த எமோஜியோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்கி. இதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த சைன் ஆஃப் ஹார்ன் எமோஜி. இந்த எமோஜி மோஸ்ட்டாக எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக் ஆன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய மீனிங் இருக்குது, ஹெவி மெட்டல் அப்புறம் டேவியில் குறிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஹேண்ட் சைன் எமோஜி. இதுக்கு மீன் வந்து அந்த நேம்லேயே இருக்குது, ஐ லவ் யூ தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் மீ ஹேண்ட் எமோஜி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேம்லேயே இருக்குது, அதுக்கான மீனிங் கால் மீ, அதாவது எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எமோஜி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் இண்டெக்ஸ் பாயிண்டிங் லெஃப்ட். பேசிக்காக இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு அப்படின்ற அந்த டைரக்ஷனை குறிக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் இண்டெக்ஸ் பாயிண்டிங் ரைட். இது வந்து டைரக்ஷன் ரைட்டை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் இண்டெக்ஸ் பாயிண்டிங் அப். இது வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா, மேலே இருக்க டெக்ஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாம் இதை பயன்படுத்துவோம். ஆனால் இதோட ரியல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கேன், உங்களுக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்றதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்ட் இண்டெக்ஸ் பாயிண்டிங் டவுன். இது நம்ம வந்து கீழே இருக்க டெக்ஸ்ட்டை படித்து பாருங்கள் அப்படின்றதுக்காக நம்ம இதை எப்போதும் பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனால் இதோட ரியல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோ டவுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஃபீலிங் குட், இதெல்லாம் தான் இதோட மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கர். இதுக்கு வந்து என்ன மீனிங்னா, ஹவு டு ஐ டெல் யூ, இது வந்து ஒரு பேட் வேர்ட், ஃபக் யூ. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்ல முடியாது. இதை விட டீட்டெயிலாக சொல்லணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் போய் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் அப் பாயிண்டிங் இண்டெக்ஸ் எமோஜி. இந்த எமோஜியோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஒன் அதை பாயிண்ட் பண்ணவும் பயன்படுத்தலாம். வேற ஒரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்குறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்ஸ் அப். இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊக்குவித்தல். ஊக்குவித்தல்னு உடனே ஊக்குவிக்கிறதுன்னு நினச்சிடாதீங்க, என்கரேஜ் பண்ணுறது, அதாவது ஒருத்தவங்களால் முடியும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்ஸ் டவுன். இது வந்து அப்படியே தம்ஸ் அப்க்கு ஆப்போசிட் ஆனது தான், உன்னால் முடியாது நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ்டு ஃபிஸ்ட் எமோஜி.
இந்த எமோஜிக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கு. மோஸ்டா நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுமைக்காகவும் அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் இந்த எமோஜியை நாம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்கமிங் ஃபிஸ்ட், இது வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை பஞ்ச் பண்றதுக்கு இந்த எமோஜியை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளாப்பிங் ஹேண்ட்ஸ், இதுவும் நேம்லயே இருக்கு, கிளாப் பண்றதுக்கு தான் இந்த எமோஜியை நம்ம மோஸ்டா பயன்படுத்துவோம், அதுதான் மீனிங்கும் கூட. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைசிங் போத் ஹேண்ட்ஸ், இந்த எமோஜி எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செலிப்ரேஷனை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஹேண்ட்ஸ் எமோஜி, இந்த எமோஜியோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனா இருக்கிறாங்க அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஆனா இது சம்டைம்ஸ் மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், ஜாஸ் ஹேண்ட்ஸை டிஸ்பிளே பண்றதுக்கும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால்ம்ஸ் அப் டுகெதர், இந்த எமோஜி பொதுவா எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம்ஸ்ல ப்ரே பண்றதுக்கு இந்த எமோஜியை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் இல்லாம பெக்கிங் பண்றதுக்கும் பயன்படுத்துறாங்க. அதாவது ஒரு ரொம்ப தாழ்ந்து பிச்சை கேட்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னாலும் இந்த எமோஜியை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் எமோஜி, இது வந்து நம்ம யூஸ்வலா ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு பயன்படுத்துற எமோஜி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோல்டட் ஹேண்ட்ஸ், இது வந்து இந்து மதத்துல பாத்தீங்கன்னா கடவுளை வணங்குறதுக்கு பயன்படுத்துறது. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த எமோஜியை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்டு பைசப்ஸ் எமோஜி, இந்த எமோஜி எதுக்கு பொதுவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மஸ்குலரான மேன், அதாவது பலசாலி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு இந்த எமோஜியை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் எமோஜி, இந்த எமோஜி பர்டிகுலராக ஒரு மீனிங்லாம் கிடையாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் நெயில் பாலிஷ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த எமோஜியை பயன்படுத்தலாம். இது வந்து அப்புறம் ஒரு கூலிங்க சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கும் இந்த எமோஜியை பயன்படுத்தலாம். நெயில் பாலிஷ் ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல, அது வந்து நம்ம சம்மர் கிளைமேட்டில் யூஸ் பண்ணால் கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த எமோஜியை பயன்படுத்தலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த எமோஜியை பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் யார் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு தான் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எ ஃபிஸ்ட் டுவார்ட்ஸ் த லெஃப்ட், இது வந்து யூஸ்வலாக எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மீனிங் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொன்னதுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கணும்னு நினச்சா கூட இந்த எமோஜியை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எ ஃபிஸ்ட் டுவேர்ட்ஸ் த ரைட், இதுக்கும் வந்து இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த எமோஜியோட அதே மீனிங் தான், ரெண்டுக்கும் தனித்தனி மீனிங்லாம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஹேண்டு, பார்த்தீங்கன்னா அந்த நேம்லேயே இருக்குது, இதோட மீனிங் செல்ஃபி எடுக்கிறது தான், வேற ஒன்றும் பெருசாக இந்த எமோஜிக்கு மீனிங்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான் எமோஜிஸ்க்கான வீடியோஸ் நம்ம சேனலை இதோட முடியுது. இதான் லாஸ்ட் வீடியோ, ஐ மீன் எமோஜிஸ் சீரீஸில் லாஸ்ட் வீடியோ, சேனலில் லாஸ்ட் வீடியோ கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓவரால் நம்ம என்னென்ன மற்றவங்களுக்கு சேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோமோ அந்த எமோஜிஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதை விட்டு பார்த்தீங்கன்னா சில இந்த விலங்குகள் பறவைகள் அப்புறம் இந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சதே தான் இருக்கும், அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் அந்த ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன்ஸை ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் திஸ் பை ஃப்ரம் அரவிந்த்.